அடுத்ததாக கடைசி கேள்வியாக வச்சுக்கிறோமா, அல்லாஹ் திருக்குறானில் வெளியே தெரியும் அலங்காரங்களை தவிர மற்றதை மறைக்க சொல்கிறான். இதை வைத்து கொண்டு சில பெண்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கொள்கிறார்கள், ஐலைனர் போட்டுக்கொள்கிறார்கள், ஃபேஸ் க்ரீம் போட்டுக்கொள்கிறார்கள், இப்படிலாம் போட்டுக்கிட்டு வெளியே வருகலாமான்னு கேட்டால், வெளியே தெரிகிற அலங்காரத்தை போட்டுக்கொள்ளலாம்ல, இதென்ன வெளியே தெரியுது அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இல்லாமல் அஹ்ரமின்ஹா, வெளியே தெரிபவற்றை தவிர மற்ற அலங்காரங்களை மறைத்து கொள்ளுங்கன்னு நல்லா சொல்கிறான். அதுக்கு வியாக்கியானம் என்ன கொடுக்குறாங்களா, இந்த சில பெண்கள் வந்து மேக்கப் போட்டுக்கிறது லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு போகிறது ஏன்னு கேட்டால், வெளியே தெரிகிற அலங்காரத்தை நம்ம காட்டிக்கிறலாங்கிறாங்க. அது அதுக்கு அர்த்தம், வெளியே தெரிகிற அலங்காரம்னு சொன்னால் எல்லாமே வெளியே தெரிகிற அலங்காரம்னால வெளியே தானே தெரியும். அப்போ அல்ல அதை எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், வெளியே தெரிந்தே தீர வேண்டியது, உங்களால் மறைக்க இயலாது அப்படியான ஒரு விஷயத்துக்கு தான் அல்ல அந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ ஒரு பெண் இருக்கிறான், அவள் லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கிறான், அது வெளியே தெரிஞ்சுதான் ஆகணுமா, போடாமல் இருக்க வேண்டியது தானே, ஐலைனர் போடாமல் இருக்க வேண்டியது தானே, ட்ரெஸ்ஸு போடுறான், ட்ரெஸ்ஸு கூட அடையாளம் தான், அலங்காரம் தான். ஒரு பெண்ணு வந்து ட்ரெஸ்ஸு போடுறாள்ல, அந்த ட்ரெஸ் போட்டு போனால் கூட அலங்காரமாக இருக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. அது வெளியே தெரிந்தே தீரணுவர், வழி இல்லை. ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸு அலங்காரம், அலங்காரமாக ட்ரெஸ் போடுறாங்கல்ல, அது நீங்கள் என்னத்தை தான் செஞ்சாலும் அது வெளிப்பட்ட தீரும், வெளிப்பட்ட தீரக்கூடியது என்பதற்கு சொன்ன வாசகம் தானே தவிர, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், அப்போ எந்த அல்லாவுடைய அந்த சொல்லுக்கு அர்த்தமற்றதாக பார்க்குறீங்க. அது வெளியே தெரிவோற்றை தவிரண்டா மொத்தம் என்ன வேணாலும் அலங்காரம்ன்ட்டு போவீங்க. அப்போ இவர் எதைத்தான் மறைக்கணும் சொல்லுங்க, பார்ப்போம். இதைத்தான் நெஃப்சிக்க அடிக்கலாம், ஓகே, ஐலைனர் ஓகே, அல்ல வெளியே தெரியக்கூடிய தவிரன்றான், இப்போ இதைத்தான் மறைக்க சொல்கிறான், ஒன்றுமே மறைக்கிறது இல்லை. இப்போ உங்கள் இந்த இவங்களுடைய வாதப்படி பார்த்தால், பெண்கள் வந்து எதையும் வெளியே காட்டிக்கிறலாம், காட்டிக்கிட்டு வெளியே தெரிபவை, இது அதுக்கு அர்த்தம். வெளியே தெரிபவை என்று சொன்னால் நம்மால் வெளியே தெரியவதை தவிர்க்க இயலாது என்கிற விஷயம் இருக்குது, அதுக்கு தான் இது பொருந்தும். இது லிப்ஸ்டிக்கை தவிர்க்க இயலும், போடாமல் நீங்கள் போக முடியும், ட்ரெஸ் இல்லாமல் போக முடியுமா, ட்ரெஸ்ஸு அலங்காரம் தான். நீங்கள் ட்ரெஸ்ஸு அலங்காரமாக புர்க்கா போட்டு போனால் கூட அது ஒரு அழகாக தான் இருக்கும், இது அலங்காரமாக இருக்குதுன்னு புர்க்கா கட்ட முடியுமா, அது வெளியே தெரிந்தே தீர வேண்டிய அலங்காரம். வெளியே தெரிந்தே தீர வேண்டியது என்பது ஆடைகள் மூலம் ஏற்படுற அலங்காரத்தை குறிக்குமே தவிர, அது அல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய மேக்கப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் காட்டக்கூடாது. உங்கள் கணவனுக்கு வச்சுக்கிறங்க, வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், வெளியில் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் இதனுடைய வசனத்துக்கு அர்த்தமே தவிர, நீங்கள் செய்கிற அர்த்தம் வச்சுங்க என்று சொன்னால், எதையும் நீங்கள் மறைக்க தேவையில்லைன்னு ஆயிரும், எதையும் நீங்கள் மறைக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அதுபோக ஒரு ஆர்டிக்கலும் போட்டிருக்கிறோம், என்ன போட்டிருக்கிறோம், வெளியே ஏதாவது அலங்காரம்ன்ற அர்த்தம் என்ன, இந்த வசனத்துக்கு விளக்க உரையாக குர்ஆனில் நம்ம போட்டிருக்கிறோம், அந்த ஆர்டிக்கலை இதில் எடுத்து போட்டு விட்டுறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, அதை முழுசாக படிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது என்பதை உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம்.